ஒசூர் அருகே பிரசித்தி பெற்ற சப்ளமா கோவில் திருவிழாவின் இறுதி நாளில் 62 பல்லக்குகளுடன் வான வேடிக்கைகள் நடத்தி வெகு விமர்சையாக கொண்டாட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே பல ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற சப்ளமா கோவில் வெகு விமர்சையாக திருவிழா கொண்டாடப்பட்டது. ஒசூர் கிழவரப்பள்ளி அணை அருகே அமைந்துள்ளது சப்ளமா கோவில். இங்கு ஆண்டுதோறும் தை மாதத்தில் 10 நாட்கள் கொண்ட திருவிழா நடைபெறுவது வழக்கம். கொரோனா நடைமுறையை பின்பற்றி இந்த ஆண்டு 6 நாட்கள் திருவிழாவாக நடைபெற்றது. கடந்த வாரம் தொடங்கிய சப்ளமா கோவில் திருவிழாவின் கடைசி நாளான நேற்று இரவு நேரத்தில் கிழவரப்பள்ளி சுற்றியுள்ள நந்திமங்கலம், ஆவலப்பள்ளி உள்ளிட்ட 50-க்கும் அதிகமான கிராமங்களின் உள்ளூர் தேவதைகளை அலங்கரித்து வண்ண விளக்குகளுடன் பிரகாசித்து பள்ளக்குகளில் அமர்த்தப்பட்டன. சப்ளமா கோவில் சுற்றிலும் அலங்கரிக்கப்பட்ட 62 பள்ளக்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வான வேடிக்கைகளுடன் நாளடைவில் அழிந்து வரும் கிராமத்து பாரம்பரிய கலைகளான மயிலாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம், தெரு கூத்து உள்ளிட்டவை ஒரு சில கிராமங்களில் மட்டுமே நடைபெறுவதால் அவற்றை காண சிறியவர்கள் முதல் முதியவர்கள் வரை படையெடுத்து வந்திருந்த சப்ளமா கோவில் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவிழாவில் பங்கேற்க வந்த பக்தர்களுக்கு காலை முதல் நள்ளிரவு வரை 15,000 பக்தர்களுக்கு 7 வகையான அறுசுவை உணவு தொடர்ந்து அன்னதானமாக வழங்கப்பட்டது. 50 கிராமங்களைச் சேர்ந்த தெய்வங்கள் ஒரே இடத்துக்கு கொண்டு வரப்பட்டிருந்ததால் பெண்கள் உட்பட பொதுமக்கள் ஆர்வத்துடன் பூஜைகளை செய்தனர். இரவு முழுவதும் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஒசூரை சுற்றியுள்ள கிராம மக்களை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து கோவில் திருவிழாவினை கண்டுகளித்தனர்.